சரி, இப்போ காரணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு இலக்கத்தை தராங்க. இப்போ ஆறுன்னு தந்துட்டு ஆறினுடைய காரணிகளை காண்கன்னு சொல்றாங்களா? சரி, இப்போ இந்த ஆறினுடைய காரணிகள் என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரியணும், இப்போ ஆறை வந்து நாங்கள் வந்து ரெண்டு எண்கள பெருக்கமாக எழுதலாம். இப்போ சாதாரணமாக தெரியும், இப்போ ஆறை வந்து ரெண்டு எண்கள இலக்கமாக பெருக்கமாக எழுதுவோம். சரி, இப்போ என்னென்ன எழுதலாம்? இப்போ முதலாவது நம்பர்லேருந்து வருவோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், ஒன்று ஒண்டால எத்தனையா பிரிக்கினா ஆறு வரும். உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், ஒண்டால ஆறு பிரிக்கினா ஆறு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்கள பிரிக்கமா இந்த ஆறு எழுதிட்டேன். சரி, இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இப்போ ஆறை வந்து ரெண்டாவது இலக்கம் என்ன, ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த ரெண்டால எத்தனை தடவை பிரிக்கினா இந்த ஆறு வரும், மூன்றால பிரிக்கினா. ஸோ இப்போ இப்படியும் ஆறு வரலாம். சரி, இப்போ ரெண்டுக்கு அடுத்த இலக்கம் என்ன, மூன்று. ஸோ இப்போ இந்த மூன்று எத்தனையால் பெருக்கினா ஆறு வரும், ரெண்டால் பெருக்கினா. சரி, இப்போ அடுத்தது மூன்றுக்கு அடுத்த இலக்கம் என்ன, நாலு. ஸோ நாலு எத்தனையால் பெருக்கினா ஆறு வரும், கட்டாயமாக இல்லை. ஸோ இது வராது. சரி, இப்போ நாலுக்கு அடுத்த இலக்கம் ஐந்து. ஸோ ஐந்து எத்தனையால் பெருக்கினா ஆறு வரப்போகுது, ஸோ அதுவும் வராது. இப்போ அடுத்தது ஐந்துக்கு இலக்கம் ஆறு. ஸோ ஆறு வந்து எத்தனையால் பெருக்கினா ஆறு வரும், ஒன்றால் பிரிக்கினா ஆறு வரும். ஸோ இப்போ இதில் எது எது காரணின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ரெண்டு இலக்கங்களால் பிரிக்கும்போது அந்த எண் வருதோ, அந்த எண்ணினுடைய காரணிகள் வந்து அந்த பெருக்கப்படுகின்ற எண்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இலக்கம் இருக்க போகுது, ஒன்று இருக்க போகுது, ஆறு இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு இலக்கமும் என்ன, ஆறினுடைய காரணிகள். அதை விட வேறு வேறு என்னென்ன காரணிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டை மூன்றால் பெருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களும் என்ன, ரெண்டால் பெருக்கிறோம், அடுத்தது மூன்றால் பிரிக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு மூன்றும் என்ன இருக்க போகுது, ஆறினுடைய காரணிகள் சொல்ல போகிறோம். இவ்வளோ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ தான் காரணிகள் சொல்ல போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூன்றும் ரெண்டும், ஸோ அது நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டோம். அதே மாதிரி இதுவும் ஆறு உண்டு, ஸோ அதையும் எழுதிட்டோம். ஸோ இப்போ ஆறினுடைய காரணிகள் என்ன எழுதலாம், ஒன்று ரெண்டு மூன்று ஆறு. ஸோ இப்போ காரணிகள் சொல்லப்படுறது எந்த எண்ணால் ரெண்டு இலக்கத்தால் பெருக்கும்போது அந்த எண் வருதோ, அந்த எண்ணினுடைய காரணிகள் வந்து அந்த இரு இலக்கங்களாகவும் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக தெரிய போகுது. ஸோ இதை வந்து எவ்வாறு ஒரு எண்ணுக்கு காரணிகள் காண்றன்றதை பார்த்துருவோம். சரி, இப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தா, இருபதின் காரணிகளை காண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இருபதின் காரணிகளை காண்றதுக்கு என்ன செய்யணும், இப்போ ஒன்றிலேருந்து நாங்கள் பெருக்கிட்டு வருவோம். சரி, இப்போ ஒன்றால் பிரிக்கினா என்ன வரப்போகுது, ஒன்றால் எத்தனையை பிரிக்கினா இருபது வரும், இருபது தால பெருக்கணும், ஒன்று தர இருபது இருபது. சரி, இப்போ அடுத்தது ரெண்டை கொண்டு வரும், ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு. ஸோ ரெண்டு எத்தனையால் பிரிக்கினா இருபது வரப்போகுது, ரெண்டை பத்தால் பிரிக்கினா இருபது. ஸோ இதுவும் ஒரு காரணம். சரி, இப்போ அடுத்தது மூன்றால் பிரிக்கலுமா, இது நீங்கள் போட்டு காட்டுறது இல்லை, டிரெக்டாக சொல்லுவோம். மூன்றால் இந்த இரு பிரிக்கினா ஏதாவது ஒரு எண்ணை பிரிக்கினா இருபது வருமா, மூன்று 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 ஆறு மூன்று ஒன்பது மூன்று பன்னிரெண்டு மூவாயிந்து பதினைந்து மூவாறு பதினெட்டு மூவேழு இருபத்தி ஒன்று. ஸோ இருபது வரவே வராது. சரி, இப்போ நாலால் எதை பிரிக்கலாம், ஸோ யோசிச்சு பார்த்தீங்களா தெரியும், நாலு தர ஐந்து இருபது. சரி, இப்போ அடுத்தது என்ன வேறக்க போகுது, ஐந்து. ஸோ ஐந்தால் பிரிக்கினா இது எத்தனை தடவை பிரிக்கினா இருபது வரும், நாலு தடவை பிரிக்கினா இருபது. ஸோ இப்போ ஆறால் பிரிக்கினா இருபது வருமா, இல்லை, ஏழு வராது, எட்டு வராது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வரும்னா, ஒன்பதும் வராது, பத்தால் ரெண்டு தடவை பிரிக்கினா இருபது. ஸோ பதினொன்றால் பிரிக்கினா வரப்போகிறது இல்லை, பன்னிரெண்டால் பிரிக்கினாலும் இருபது வராது. ஸோ கடைசி அடுத்தது வரப்போகுது, இருபது தர ஒன்று. ஸோ இப்போ காரணிகளை பார்த்தீங்களா என்னென்ன வரப்போகுது, இப்போ முதலாவது பார்த்தா தெரியும், ஒன்று இருபது. ஸோ இதை டிரெக்டோ. சரி, இப்போ அடுத்தது ரெண்டும் பத்தும், அதே மாதிரி அடுத்தது நாலும் ஐந்தும். ஸோ இங்கால வரது எல்லாமே இதே தான் வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் இப்படி பெருக்கி பார்க்கும்போது எப்போ திருப்பி நீங்கள் மாறி வருதோ, அதாவது இப்போ வந்து இப்போ பெருக்கிட்டு வந்து நாலு தர ஐந்து வந்து அடுத்த தடவை இதே எண்கள் வந்துச்சுன்னா அஞ்சு தர நாலுன்னு வந்துச்சுன்னா இதுக்கு பிறகு நீங்கள் பெருக்கி பார்க்க தேவையே இல்லை. ஸோ இவ்வளோனையும் டிரெக்டாக எழுதிட்டு போயிடுங்க, இதுதான் ஈஸியாக செய்த மெதட். ஸோ இதை வந்து நான் இன்னொருக்கா திருப்பி இன்னொரு கணக்கு மூலம் செய்து பார்ப்போம்.
இப்போ உங்களுக்கு கேட்குறது வந்து 48 கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களா கொஞ்சம் செய்து பாருங்க. சரி இப்போ பார்ப்போம் இந்த 48 எப்படி கண்டுபிடிப்பீங்க. பெருக்கா தெரியும் 1 × 48. இப்போ 2 பெருக்கிறது எப்படி வர போகுது, 2 பெருக்கினீங்கல்ல, 2 × 24. சரி இப்போ 3 பெருக்கலாமா, 3 பெருக்கிற தச்சியில் உங்களுக்கு பெருக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னு என்ன செய்யலாம், 48 × 3 பிரித்து பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 எத்தனையால் பிரிக்கலாம், 16 பிரிக்கிங்களா, 48 3 × 16 8 எழுதி 1 மிச்சம், 3 × 3 இந்த 1 கொடுத்தீங்கன்னா 4. சரி இப்போ 4 பிரிக்கினா வருமா, வரும், 4 × 12. இப்போ 5 பிரிக்கினா வராது, அதாவது 45 5 × 9 45 5 × 10 50. ஸோ 5 வராது. சரி இப்போ 6 பிரிக்கணும்னா என்ன வரப்போகுது, 6 × 8 48. சரி இப்போ அடுத்தது 7 பிரிக்கினா 48 வராது, 8 × 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்பர் மாறி வந்துருக்கு. ஸோ இனி நீங்கள் பெருக்கி பார்க்க தேவையில்லை. ஸோ இவ்வளோ இருந்தால் கேரணிகள். ஸோ இப்போ எழுதி நீங்கள் என்னென்ன வந்திருக்கோம், 1 வரும், இது 2, இது 3, இது 4, இது 6. சரி இப்படி இந்த பக்கத்தில் வந்து இப்படி கொண்டு போனீங்க, சரி விரும்பின மாதிரி எழுதிக்கொள்ள பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை வந்து 8, இது 12, அடுத்தது 16, அடுத்தது 24, அடுத்தது 48. அதாவது 48 கேரிங்கள்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோத்தையும் கொடுக்கணும், இல்லாட்டி அவங்களே கேட்பாங்க 48 ஒரு 5 கேரணிகளை தருங்கன்னா இதில் நீங்கள் ஒரு 5 எண்ணம் எழுதினீங்கள்டா காணும். சரி இது வந்து நாங்கள் பிரிக்கிறதன் மூலம் எவ்வாறு காட்டுறேன்னு பார்த்தோம். இனி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 48 பிரிக்கிறதன் மூலம் எவ்வாறு காட்டலாம், 2 முறை கொண்டு பெருக்கி பெருக்கி காட்டுறது, மற்றது பிரித்து காட்டுறது, அதை இப்போ பார்த்துருவோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா 48 இதனுடைய காரணிகளை எப்படி பிரித்தல் முறை மூலம் செய்கிறன்றதை பார்த்துருவோம். சரி இதுவும் கஷ்டமில்லை, அதாவது நாங்கள் பெருக்கும்போது என்ன செய்தோம், 1, 2, 3 போனோம். அதே மாதிரி இதுலேயும் என்ன செய்ய போகிறோம், 1 ஃபஸ்ட்டாக பிரிப்போம். ஸோ 48 பிரித்தோம்னா என் மீதி வருமா, வராது. ஸோ இப்போ மீதி வந்து பூச்சியமாக வரதை எடுக்கணும். ஸோ இப்போ 48 பிரிச்சிங்களா என்ன வர போகுது, இதில் 4 பிரிப்பட்டிருக்கா பூச்சியம், இது 8. ஸோ 8, ஸோ இது 8 மீதி 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 48 பிரித்தா மீதி 0. சரி இப்போ அடுத்த செய்ய நோட் செய்ய போகிறோம், 48 2 பிரிப்போம். ஸோ இப்போ 2 பிரிச்சா என்ன வரப்போகுது, மீதி வரமானு பார்க்கணும். ஸோ இப்போ 4 எத்தனை 2 2 4 கழிச்சா 0 இங்கே 8. ஸோ 8 எத்தனை 2 இருக்க போகுது, 4. ஸோ 4 8 இதுவும் 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 48 2 பிரித்தாலும் மீதி இல்லை. சரி இப்போ அடுத்தது என்ன நம்பர், 48 3 பிரிக்க போகிறோம். சரி இப்போ 48 3 பிரிக்கணும்னா என்ன செய்யணும், இப்படி அது 3 பிரிச்சிங்களா, 4 எத்தனை 3 1 3 கழிச்சிங்களா 1 8. ஸோ இப்போ 18 எத்தனை 3 6 இருக்க போகுது. ஸோ 3 × 6 18. ஸோ கழிச்சா 0. ஸோ இதுவும் சரி. சரி இதே மாதிரி 4 பிரித்து பார்த்தீங்களா என்ன வரும், மீதி வருமா, இல்லை. 4 பிரிச்சுக்கிறதா ஈவு 12 வரப்போகுது. சரி இப்போ 5 பிரித்து பார்ப்போம். இப்போ 48 5 பிரிப்போம், பிரித்து என்ன வரப்போகுது, 5 வந்து 9 45 மீதி 3. ஸோ இது வருமா, 48 5 பிரிக்கிறது வராது. சரி இப்போ அடுத்தது என்ன செய்யணும், 6 பிரிக்கிறது. ஸோ 6 பிரிச்சிங்களா என்ன வரப்போகுதுண்டா, மீதி வந்து என்ன வரும்னு பார்த்தீங்களா, 6 பிரிச்சிங்களா, இதில் வந்து 8 வரப்போகுது. சரி இப்போ என்ன செய்யணும், 48 1 பிரிச்சிங்களா, மேலே 48 வந்துச்சு, 48 2 பிரித்தா மேலே 24 வந்துச்சு, 48 3 பிரிக்கும்போது 16 ஈவு, 48 4 பிரிக்கும்போது 12 வந்துச்சு, 48 6 பிரிக்கும்போது 8 வந்துச்சு. சரி இப்போ அடுத்தது 7 பிரிப்படாது, 48 இப்போ 8 பிரிச்சிங்களா என்ன வரணும், 6 வரப்போகுது. ஸோ இப்போ வந்து இப்போ பிரித்தாச்சு, இப்போ நாங்கள் அங்கால போகிறதுல என்ன இந்த 6 மட்டும் திரும்பி மாறி வந்துட்டு. சரி இப்போ என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ நம்பரையும் நீங்கள் எழுதி விட்டீங்களா காணும், 1 2 3 4 6 8 12 16 24 48 எப்படி கண்டிருக்கோம், இப்போ ஒவ்வொன்றாலையும் பிரித்து பிரித்து கண்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பெருக்கி காட்டுறது, மற்ற 2 மீதை பிரித்து காட்டுறது, நீங்கள் விரும்பின மாதிரி செய்து கொள்ளலாம்.
ஆனால் வந்து உங்களுக்கு சில நேரம் பேப்பரில் கேட்பாங்க பெருக்கல் முறை மூலம் காண்க இல்லாட்டி பிரித்தல் முறை மூலம் காண்கண்டு. ஸோ எப்படி பேப்பரில் கேட்குறாங்களோ அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 84 வந்து இந்த 84 ஒரு காரணி ஆகுமா வகுத்தல் முறை மூலம் செய்து காட்டுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும், 84 காரணி 6 செக் பண்ண சொல்லணும். எதை வச்சு செய்ய போகிறோம், வகுத்தல் முறை மூலம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு ஒருக்கா செய்து பாருங்க. இப்போ சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ இந்த 84 6 பிரித்து பார்க்கணும். மீதி 0 வந்துச்சுன்னா அது என்னவா இருக்க போகுது, அது வந்து 84 காரணின்னு சொல்லுவோம். மீதி 0 இல்லாட்டி என்ன சொல்லுவோம், 6 வந்து 84 காரணி இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஸோ சிம்பிள் வே, இப்போ என்ன செய்ய போகிறோம், 84 6 பிரிக்க போகிறோம். இப்போ பிரிச்சிங்கள் என்ன வந்திருக்கு, மேலே 1 6 கழிச்சிங்கள 2 இதை கழிச்சு கொண்டாதீங்கள 4 24 4 ஸோ 24 ஸோ மீதி 0. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், மீதி 0 ஆகவே 6 84 ஒரு காரணி. ஸோ இவ்வாறு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 5 48 ஒரு காரணி ஆகுமான்றதை நீங்கள் வகுத்தல் முறை இல்லாட்டி பெருக்கல் முறை ஏதாவது ஒரு முறையில் செக் பண்ணி நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். காரணியா இல்லையான்றதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி கட்டாயமாக சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.